சீலையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு நைட் மார்க்கெட்டில் வெறும் 220 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. நீங்கள் கலர்ஸ் இதெல்லாம் பார்க்குறீங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து இப்போ மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் நான் துண்டுலாம் கிடைக்குது? ஆனால் இது உங்களுக்கு எப்படின்னா தான் கணக்கு வருங்கண்ணா. தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா வரும். 90 ரூபா ரேட்டு. இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் வருது, 50 ரூபா வருது. அதில் உங்களுக்கு 80, 85, 90, 90, 100. இது பார்த்தீங்கன்னா 120 ரூபா வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா வருது. இதெல்லாம் கட்டிக்க எப்படின்னா இருக்குது? எத்தனை பீஸ்? 6 பீஸுங்களாண்ணா. இது பார்த்தீங்கன்னா 95 ரூபா. என்ன சைஸில் நான் பட்டு போகிறேன்? நைட் மார்க்கெட்டில் என்னென்ன கிடைக்கும், என்னென்ன ரேட்லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஈரோடு நைட் மார்க்கெட்டுன்னு ஒரு பிளேலிஸ்ட்டே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். அதனோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். மேலும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நம்ம ஒரு நல்ல பயனுள்ள தகவலாக நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து நம்ம வந்து போட்டுட்டு இருக்கிறோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ஈரோடு நைட் மார்க்கெட்டில் தான். ஈரோடு நைட் மார்க்கெட்டில் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மார்க்கெட்டும் ஒன்று இருக்குங்க. ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க இந்த கடைங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கிட்டக்கிட்ட 500 கடைங்களுக்கு மேலே இங்கேயும் இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கி, என்னென்ன ரேட்டில் கிடைக்குதுன்னு தான் விலை வரியாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். வெல்கம் டு வியாபார உலகம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இந்த பெல் பட்டனை. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு நைட் மார்க்கெட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உற்பத்தியாளர் வந்து நம்ம கடையில் தான் இருக்கிறாங்க, கடை போடுறாங்க. எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அதிக லெவல்லாம் இல்லைங்க. நீங்கள் ஒரு 5000 ஒரு 10000 நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னாவே எல்லாமே நீங்கள் இந்த தொழில் தொடங்கலாம். நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லுங்கிலேருந்து டிஷர்ட்லேருந்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சாரீஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் ஒரு ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும். இந்த ஈரோடு நைட் மார்க்கெட் டைமிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கக்கிழமை காலையில், அதாவது இந்த ஃபியூச்சர் மார்க்கெட் மட்டுங்க, திங்கக்கிழமை காலையில் அதை பார்த்தீங்கன்னா 10 மணிக்கே ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஒரு 2 மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதாவது திங்கக்கிழமை மதியானம் 2 மணிலேருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் இந்த ஃபியூச்சர் மார்க்கெட் எல்லாம் நடைபெறுங்க. இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வரக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா வந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தோ அல்லது வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ நேராக வந்தீங்கன்னா பன்னீர்செல்வம் பார்க் அப்படிங்கிற இடத்துல வந்து இறங்கிக்காங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க நம்ம ஃபியூச்சர் நைட் மார்க்கெட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் நம்ம என்னென்ன ரேட்டில் இருக்குது, என்னென்ன துணிகள் இருக்குது அப்படின்னு ஒன்று ஒன்றா விலாவரியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே இருப்போம். நீங்கள் ஈரோடு நைட் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய பொருட்கள், அதாவது துணி, டிஷர்ட்டு, பனியனி எல்லாமே நீங்கள் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா ஊருக்கும் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் எந்த ஊர் வேணும்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு என்னங்க இந்தியா ஃபுல்லாமே பார்சல் ஃபுல்லாக ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து எல்லாமே வந்து வாங்கி இங்கே வந்து நீங்கள் பார்சல் மூலியமாகவோ அல்லது கொரியர் மூலியமாகவோ நீங்கள் தாராளமாக அமைச்சு விட்டுக்கலாம். எல்லாமே இந்த வசதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரோடு நைட் மார்க்கெட்லேயே எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், வியாபாரிங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருட்களும் எடுத்துகிட்டு போகிறதில்ல, எல்லாமே வாங்கி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லைவாக வந்து வச்சுட்டு போகிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க போய் சேர்றதுக்குள்ளார இந்த பொருள் பார்த்தீங்கன்னா போய் ரீச் ஆயிரும். இது பார்த்தீங்கன்னா 120 ரூபா வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபா வருது. இதெல்லாம் கட்டிக்க எப்படின்னா இருக்குது? எத்தனை பீஸ்? 6 பீஸுங்களாண்ணா. இது பார்த்தீங்கன்னா 95 ரூபா. என்ன சைஸில் நான் பட்டு போவாடையெல்லாம் நம்மகிட்ட கிடைக்குது? சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நான் கடை வச்சுருக்கிறீங்களா? மூணு மணிலேருந்து நாளைக்கு இருக்குங்க. இது எல்லாம் என்ன ரேட்ண்ணா வருது? இது பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. 100 ரூபா, 150 ரூபா, 150 ரூபா, அது மாதிரி ரேட்டில் இருக்குது. அடுத்து இதே என்ன ரேட்ண்ணா இருக்குது? இதுவும் பார்த்தீங்கன்னா 120 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. சைஸுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் எல்லாம் மாறுபடும். இந்த ஈரோடு நைட் மார்க்கெட்டில் இல்லாத துணிகளே இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து
ரேட்டில் வெறும் 220 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. நீங்கள் கலர்ஸ் இதெல்லாம் பார்க்குறீங்க, எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து கட்டாகவும் எடுத்துக்கலாம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸாகவும் எடுத்துக்கலாம். இந்த ஈரோடு ஃபியூச்சர் மார்க்கெட்டில் இது ஒரு ஸ்பெஷலுங்க. ஃபுல்லாக ஒரு வியாபாரிங்க, அதாவது உற்பத்தியாளர்கிட்டருந்து வரப்போ பார்த்தீங்கன்னா ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட்டில் என்ன ரேட்டில் நான் துண்டுலாம் கிடைக்கிது?
ஆனா இது உங்களுக்கு எப்படின்னா தான் கணக்கு வருங்கண்ணா. தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபா வரும். 90 ரூபா ரேட்டு. நாலு துண்டு உங்களுக்கு வரும். துண்டு 22 ரூபா 50 பைசா உங்களுக்கு கணக்கு வந்துருக்கு. அதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு டிசைன்ஸ் வரும். சைஸும் வந்து உங்களுக்கு வேரி ஆயிட்டே இருக்கு. இதுல எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 27க்கு 54 வரும். 27க்கு 54 இது வந்து 30 ரூபா வருங்க. துண்டெல்லாம் 10 கலர் வருங்கண்ணா. 10 செட் வரும் உங்களுக்கு. அப்படியே பீஸ் செட் அப்படியே வந்து 10 கலர் உங்களுக்கு வந்து. அதே மாதிரி உங்களுக்கு அடுத்த சைஸ் போகும்போது 35 ரூபா வந்துடும். 35 ரூபா. ஆமா, அதை விட உங்களுக்கு அது பெரிய சைஸ் வரும். அதுவும் அதே 10 கலர் வந்துடும். அப்புறம் உங்களுக்கு கேரள ரகம் எடுத்துட்டீங்கன்னா ஒயிட் எல்லாம் இதெல்லாம் மொத்தம் உங்களுக்கு 5 சைஸ் வருங்க. 23ல இருந்து 30 வரைக்கும் சைஸ் இருக்குது. மொத்தம் உங்களுக்கு 5 சைஸ் வந்துரு. அதுலயே வந்து உங்களுக்கு கலரும் இருக்கு. இதெல்லாம் ஒரு கட்டுக்கு எத்தனை பீஸ் வரும்? அதாவது ஒரு கட்டுக்கு 40 தான் வருதான். 40 பீஸ் வருங்களா? 40 தான் உங்களுக்கு 160 துண்டு வரும். 160 துண்டு கட்டுக்கு உங்களுக்கு. இதில் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 10 பீஸ் அப்படியே வந்துரு. இங்க நீங்க மார்க்கெட்ல 10 பீஸ் கூட தரீங்க. மார்க்கெட்ல உங்களுக்கு இது வந்து 10 பீஸ் தான் கொடுப்பாங்க. மினிமமே உங்களுக்கு அதுதான். மினிமமே உங்களுக்கு இதுல சிங்கிள் பீஸ் அந்த மாதிரி கொடுக்கறது. அதே மாதிரி ஒயிட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 சைஸ் வந்துருது. இதுலயே கலரும் வந்துருது. ஒவ்வொரு டிசைன்லயும் உங்களுக்கு வந்து மினிமம் 2 சைஸ்ல இருந்து 5 சைஸ் வரைக்கும் இருக்கு. இப்ப இது ஒரு பீஸ் என்ன ரேட் ஆகுது? உங்களுக்கு 30 ரூபா வருது. 30 ரூபா வருதுங்களா? இதுக்கு அடுத்த சைஸ் போயிட்டீங்கன்னா அது 35 ரூபா வருது. கட்டு 300 ரூபா உங்களுக்கு கணக்கு வருது. இதெல்லாம் உங்களுக்கு தான் கணக்கில் வந்துடும். 4 பீஸ் 90 ரூபா அந்த ரேட்டில் இது வந்துடும். உங்களுக்கு பீஸ் கணக்கு 22 ரூபா 50 பைசா. ஆனால் ஒரே கலர் தான் வருது. தான் ஒரே கலர் தான் இருக்குது. 30க்கு 60ங்கண்ணா. 30க்கு 60. ஆமாம், இதுவுமே வந்து 23க்கு 46ல இருந்து 30க்கு 60 வரைக்கும் 5 சைஸ் உங்களுக்கு வந்துடுது. இதுமே உங்களுக்கு 5 சைஸ் வந்துடும். இதுலயே ஒயிட்டும் வந்து உங்களுக்கு 5 சைஸ் வந்துடும். ஒயிட் 5 சைஸ் வந்துடும் உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு 2 சைஸ் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு ஆர்டர் சொன்னாங்கன்னா, அதாவது ஒரு பண்டலுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 160 தான் பிடிக்கும். 160 தான். இது என்ன மாதிரி வருதுங்க? ஆனால் இது பிரிண்ட்டுங்கண்ணா. பிரிண்ட்டுமே 5 சைஸ் போட்டுக்கலாம். பிரிண்ட்டுமே 5 சைஸ் உங்களுக்கு. ஒயிட்டில் வர்றது எல்லாத்துலேயுமே கலரும் வந்துடு, பிரிண்ட்டும் வந்துடு. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரைஃபும் வந்து உங்களுக்கு கொடுத்துடலாம். ஸ்ட்ரைஃபும் கொடுத்து 5 சைஸுமே வந்துடும் உங்களுக்கு. இங்கே உங்களுக்கு சாம்பிள் மட்டும்தான் இருக்குது. இப்போ ஆர்டர் சொன்னாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் கொடுக்கல எல்லாமே கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஈரோடு நைட் மார்க்கெட்லாம் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? ஆனால் உங்களுக்கு வந்து சிலம்போ கரெக்டாக உங்களுக்கு 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா காலையில் உங்களுக்கு ஒரு 10:30 வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் இருக்குது. உங்களுக்கு என்ன 5-6 மணியோடு உங்களுக்கு எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படிங்க. சரி, ஓகே. நம்பிக்கிட்டே என்னங்க கிடைக்குது? நைட் ட்ரெஸ் இருக்கு, பசங்களுக்கு டீ ஷர்ட் இருக்கு, நைட் வேர்ஸ் என்ன வேணும் அதெல்லாமே இருக்கு. என்ன ரேட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? அப்படியே டெமோ பண்ணுங்க. ஸ்டார்டிங் 35 ரூபா இருக்கு. நான் ஸ்டார்டிங் 35 ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 35 ரூபாங்களா? இந்த மாதிரி இதோட சின்ன சைஸ் 35 ரூபா வரும். இந்த சைஸ் ஸ்டார்டிங் வந்து 50 ரூபா வரும். 3 சைஸ் ஆவரேஜ். இந்த பேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 10 பீஸ் வரும். இந்த மாதிரி பண்டில் 10 பீஸ் வரும். இதுதான் இப்போ பண்டிலாக இங்கே ஹோல்சேலாக எடுக்கணும்னா இது மாதிரி பண்டில் தான் எடுத்தாகணும். ஆமாம், சிங்கிள் பீஸு 2-4 பீஸ் எல்லாம் வராது. ஹோல்சேல் இப்போ இது பண்டில் என்ன ரேட்டு வருதுங்க? ஒரு பண்டில் 500 ரூபாங்க. பீஸ் 50 ரூபா. பீஸ் 50 ரூபா. பண்டில் 500 ரூபா. வேறு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? இதுலேயே காலர் டிஷர்ட் இருக்குங்க. 72 ரூபா. இது 10 பீஸ் பேக்கிங் தான் வரும். அந்த மாதிரி வரும். இது மாதிரி இருக்கு. ஆமாம், ஸ்டார்டிங் வந்து 4 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. சைஸுக்கு 5-5 ரூபா ரேட் ஜாஸ்தி வரும். வேறு என்ன பண்ணிட்டுருக்கீங்க? அடுத்தது ஸ்கர்ட் இருக்குங்க. இந்த மாதிரி காட்டன் ஸ்கர்ட்டு 120 ரூபா வரும். 120 ரூபா. இது என்ன சைஸ் வருதுங்க? டபுள் எக்ஸல் மட்டும், மீடியம் சைஸ் மட்டும், பெரியவங்களுக்கு மட்டும் போகிற மாதிரி. பைக்கு 5 பீஸ் வரும். இது பண்டலாக தான் வரும். இந்த மாதிரி பண்டல். இது எத்தனை பீஸ் இருக்குது பண்டலுக்கு? 5 பீஸ் பண்டல். 5 பீஸ் பண்டல். ஓகே ஓகே. அதே மாதிரி குட்டீஸில் இருந்து இது எல்லாமே இருக்குது. சைஸ் ஸ்டார்டிங் சைஸ் எஸ். அதுலேருந்து 3XL சைஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ இந்த குட்டீஸுக்கெலாம் இது என்ன ரேட் வருதுங்க பீஸு? இது ஸ்டார்டிங் 65 ரூபா. ஸ்டார்டிங் 65 ரூபா. 65 ரூபாயிலிருந்து 5-5 ரூபா ஜாஸ்தி. இதில் எல்லா சைஸுமே அவைலபிள்? எல்லா சைஸுமே அவைலபிள், எப்போவுமே கிடைக்கும். இதுலேயே கலர்ஸும் நிறையா இருக்குது இல்லைங்களா? நிறைய கலர் இருக்கும். மினிமம் ஒரு சைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கலர் 50 கலர் கிடைக்கும். 40ல இருந்து 50 கலர். 40-50 கலர் வெரைட்டிஸ் நிறைய கலர் கிடைக்கும். அப்புறம் அந்த மாதிரி நைட் ட்ரெஸ் செட் எல்லாம் இருக்குது.
இந்த நைட் ட்ரெஸ்லாம் என்ன ரேட் வருதுங்க? ஸ்டார்டிங் வந்து 75 ரூபாயில இருந்துருக்கு லோ குவாலிட்டி. நாலு வயசுல இருந்து போடுற மாதிரி 8 வயசு வரைக்கும் போடலாம். அது பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா 75 ரூபா ஸ்டார்டிங். இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, இது 120 வரும். அதுலேருந்து பேசிக்கு சைஸுக்கு டிஃப்ரெண்ட் ரேட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரும். பார்த்தீங்கன்னா 19 ரூபா வருது உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் 6 கலர்ஸ் வருதுல. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி பிரிண்டிங் பிரேசஸ் இருக்குது. இதில் பிரிண்டட் மாடல் இது. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இது வந்து ஸ்டேப்லெஸ் மாடல் இது. அவுட்டோ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து அதிலேயே டபுள் லேயர். இது வந்து குவாலிட்டி வந்து ஹெவியாக இருக்கும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே திருப்பூர் ஐட்டம் கிடையாது. திருப்பூர் ஐட்டங்கிறது நார்மலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே எம்ஆர்பியோடு இருக்கும். ஹோல்சேல் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியோடு இருக்கும். எம்ஆர்பியிலேருந்து உங்களுக்கு 40%, 50%, 35%லேருந்து டிஸ்கவுண்ட் இருக்குது வியாபாரத்துக்குன்னா ஹோல்சேலுக்கு. அது மினிமம் பார்த்தீங்கன்னா 6 பீஸ் பாக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு அந்த இது. அதே மாதிரி பேண்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாமே ஃபேன்சி ஐட்டம்ஸ். இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாம்பே இந்த மாதிரி இதில் தான் வரும். இங்கே திருப்பூர் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. திருப்பூர் ஐட்டங்கிறது இந்த மாதிரி நம்மளே ரெடி பண்ணுறது. எஸ்டிபி பவுலான்ட்டு நம்ம வச்சுருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 ரூபா 50 காசு வருது ஒரு பீஸு. கலர் பாஸ்ட், கலர் கேரண்டி. அதிலே லோ பட்ஜெட்னால் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது வந்து லோ ஐட்டம். இதில் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 75 வரைக்கும் இருக்குது சைஸ் எல்லாம். 75 சைஸ்லேருந்து 100 சைஸு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா 120 வரைக்கும் இருக்குது. 120 சைஸ் வரைக்கும் இருக்குது. 120 வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து ரேட் கம்மி. இது இது லேடிஸ் பேண்டிஸ் தான். இதில் பிரிண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 வருது. லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1850 வரும், 1850 வரும் இந்த மாதிரி. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரங்க்ஸில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் ட்ரங்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 66 ரூபா வருது. 66லேருந்து அதாவது பேசிக் மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாயிலேருந்து ஸ்டார்டிங் வச்சுருக்குறோம். இந்த இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் வருது. 50 ரூபா வருது. இல்லை உங்களுக்கு 80, 85, 90, 90, 100. அதே மாதிரி அதுக்கடுத்து இன்னொரு குவாலிட்டி இருக்குது. அது வந்து 55லேருந்து இருக்குது. அதுக்கப்புறம் பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறது. இது வந்து உங்களுக்கு குவாலிட்டி பிராண்டட் ஐட்டத்துக்கு சேம் அப்படியே ஈக்குவல் வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா இந்த பூமெக்ஸு பைக்கிங்லாம் வருது இல்லைங்களா, அது சேம் அப்படியே ஈக்குவல். அதனுடைய என்ன கேரண்டேடு இருக்கோ அதே சேம் கேரண்டேடு உங்களுக்கு வந்து 105 தான் வருது. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 165 இருக்குது உங்களுக்கு ஹோல்சேல். நீங்கள் ரிட்டைல் பண்ணுறீங்களுக்கு 150 வரைக்கும் நீங்கள் பண்ணலாம். ஒரு பீஸுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் கிடைக்கும். அதே மாதிரி அது பனியன் அதே மாதிரி தான். இது ரூம் எக்ஸ்ட்டு வரும். குவாலிட்டி வந்து ஹெவியாக இருக்கும். நீங்கள் ஷோரூம் பீஸ்க்கு ஷோரூம் பீஸ்க்கு அப்படியே சேம் அப்படியே பிராண்டுக்கு அப்படி என்ன இதுக்கு ஒரு துளியோட வித்தியாசம் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 120 இருக்கும். உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் இது. இப்போ நீங்கள் சேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு 100 ருபீஸ்க்கு விற்கிறப்ப உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்கு வந்து 400 ருபீஸ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இதில் ஏதாவது சிங்கேஜ் ப்ராப்ளம், டேமேஜ் கம்ப்ளைண்ட் எது இருந்தாலும் வாபஸ் எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு கேரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி பனியன் லோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இது ஒயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 340 வருது ஒயிட்டு விஜய். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 27 ரூபா வருது. 26 ரூபா 50 காசு வருது. இதில் பார்த்தீங்கன்னா 80லேருந்து எல்லா சைஸ் இருக்குங்கிறது. ஜூனியர்லேயும் அதே மாதிரி இருக்குது. ஜூனியர் அதே மாதிரி இது கரெக்ட் சைஸ். இது பிராண்டட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் 10 பீஸ் வரும். 10 பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 220 வருது. 60, 65, 70,
எல்லா சைஸுமே இதுலேயும் வரும், ஒயிட்லேயும் அதுலேயே பேண்டிஸ் பார்த்தீங்கன்னா இது ரேஞ்சு கம்மி, இது லேடிஸ் இது 18-50 வருது உங்களுக்கு. ஒரு பிரைஸ் வந்து 18-50 தான் சார் இது லேடிஸ்து. நீங்கள் வந்து ஒரு 3 பீஸ் 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம், 3 பீஸ் 100 ரூபாய்க்கு கொடுக்கலாம். அப்போ ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 ரூபா, ஒரு பீஸுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 11 ரூபா ஒரு ப்ராஃபிட், ஒரு டசன் பார்த்தீங்கன்னா ஒரு 150 வரைக்கும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதிலே பேபிஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது குழந்தைங்க ஜட்டி, இது டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 175 வருது. அதாவது இதில் என்ன ரேஞ்ச் கம்மியிலே இருக்குது, அது வந்து கேரண்டேடு எதுக்கு கிடையாது. இது வந்து கேரண்டி இருக்கும் பீஸுக்கு, கலர் ஃபாஸ்ட்டு, எலாஸ்டிக் சைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கும், ப்யூர் காட்டன் எலாஸ்டிக் வைக்கிறதுல. இம்போர்ட்டட் எலாஸ்டிக்னால உங்களுக்கு அந்த சுருக்கம் விழுவாது, குழந்தைங்களுக்கு அந்த ஹிப்பினுடைய அந்த அரிப்பு வராது, நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லிப் இருக்குங்க கேர்ள்ஸுக்கு, சுடிதார் ஸ்லிப்பு. இது வந்து ஆர்டினரி மாடலு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டசன் 340 வருது, ஈச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2650 வருது. எத்தனை பீஸ்? 12 பீஸ் 12 கலர்ஸ் எல்லாமே. அதே மாதிரி இது வந்து அட்ஜஸ்டபிள் மாடல், இது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 410 ரூபா வருது. ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 34 ரூபா வரும் உங்களுக்கு. அதுக்கடுத்து அதிலே பிரைசர் மாடல் வரும், அது ஜாய் கப்புன்ட்டு வரும். இது பார்த்தீங்கன்னா இது பிரேசர் அட்டாச்சோட வருது, இது வந்து 55 வருது உங்களுக்கு, 80-85-90 சைஸ் வாரியாக இருக்குது. உங்களுக்கு அந்த சைஸ் வேரியேஷனுக்கும் ஒவ்வொரு ரூபா டிஃப்ரெண்ட் முன்ன பின்ன வரும் உங்களுக்கு. உங்களுக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பேடட் ப்ரா, ஸ்பாஞ்சு இந்த மாதிரி மாடல்ஸ்லேயும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சு ஸ்ப்ராங்க, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 ரூபீஸ் வருது. பாக்ஸ் வந்து உங்களுக்கு 600 வருது, ஒரு பாக்ஸு 3 பீஸ் வரும், மினிமம் 6 பீஸ் இந்த மாதிரி தருவோம் ஹோல்சேல். உங்களுக்கு பேடு அதிலே இதுலேயே வந்து ஹெவி பேட் இருக்குது, லைட் பேடெல்லாம் இருக்குது, அது வந்து ரேட் கூட வரும் உங்களுக்கு. அது பார்த்தீங்கன்னா எம்ஆர்பிலேருந்து 50%, 40% இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்குது எல்லாமே. அதுக்கடுத்து நைட்டிஸ் இருக்குது. நைட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருந்தோம், இப்போ அதிகமாக கம்மி இன்னர்ஸ் வேறு என்ன அதிகமாக பண்ணுறதுனால நைட்டி அதிகம் பண்ணுறதில்ல. நைட்டி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 130 நம்ம வச்சுருக்கோம். குவாலிட்டி வந்து ஃபாஸ்ட்டு எல்லாமே, கலர் கேரண்டி தான். அதுபோக சைக்கிளிங் டைட்ஸு எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது. கேர்ள்ஸுக்கு தேவையான அனைத்து மாடல்ஸ்லேயும் இருக்குது, ஃபீடிங் பிரேசரு. பிரைஸ் எதுங்கன்னா கிட்ஸு வந்து நம்ம ப்ரொடக்ஷன் இல்லைங்கண்ணா, இங்கே யாரோ ஒரு ரெகுலர் கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு மட்டும் அது வாண்டடாக எடுத்து தரோம் அப்போதைக்கு தேவைங்கிறது. நம்ம எல்லாமே ப்ரொடக்ஷன் நம்ம சும்மா சொல்ல முடியாது இல்லைங்களா. அதனால் கரெக்டாக நம்ம இன்னர் வேர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 50% என்னுடைய ப்ரொடக்ஷனு, 50% பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக வாங்கிக்கிறோம் நாங்கள், ட்ரேடிங் மாதிரி பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி எல்லாமே நான் சொந்தமாக யூனிட் போட்டிருக்கிறேன்ட்டு பொய்யெல்லாம் சொல்லிவிட்டு மக்களை வந்து ஏமாற்றிட்டு இருக்கக்கூடாது இல்லைங்களா. அதனால் உண்டானது என்னவோ அதை மட்டும் சொல்கிறேன். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 25-40% வரைக்கும் என்னுடைய ப்ரொடக்ஷன் இருக்குது. ஒரு 10 ரகம் இருக்குன்னா ஒரு 4-5 ரகம் என்னுடைய ப்ரொடக்ஷன். ஒரு 5 ரகம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வாங்கி நாங்கள் பண்ணுறோம். அது ஹோல்சேல் பார்த்திங்கன்னா இப்போ அங்கே கம்பெனியில் என்ன ரேட்டோ அதே ரேட்டுக்கு நம்ம அங்கே பண்ணிக்கிறோம். சரி, ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிரும் நம்புகிறோம். மேலே இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும், ஈரோடு நைட் மார்க்கெட்டை பற்றி இன்னும் ஃபுல்லாக தெரியணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஈரோடு நைட் மார்க்கெட்டுன்னு ஒரு பிளேலிஸ்ட்டே நம்ம வச்சுருக்குறோங்க. அதனோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஈரோடு நைட் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கட்டுக்கு எத்தனை பீஸ் எடுக்கணும், என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது, துணிகள் என்னென்ன கலர்ஸில் இருக்குது அப்படிங்கிற முத கொண்டு நம்ம எல்லாமே எடுத்து போட்டிருக்கிறோம். அதாவது பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டால் நேம் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஈரோடு நைட் மார்க்கெட் ஃபியூச்சர் மார்க்கெட்டுன்னு இருக்குங்க. இந்த ஃபியூச்சர் மார்க்கெட்டில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மேலும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். இந்த ஈரோடு நைட் மார்க்கெட்டில் வந்து இல்லாத பொருளே இல்லைங்க, அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இங்கே குமிஞ்சு கிடக்கு.
கிடையாதுங்க. எல்லாம் வந்து ஒரு தயாரிப்பாளர், ஒரு வியாபாரிங்க வந்து ஹோல்சேல் வியாபாரிங்க எல்லாம் வந்து இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி வாங்கலாம். ஒரு ஒரு கடைங்களுக்கு என்னென்ன ரேட் இருக்குது, என்னென்ன டிசைன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் பார்த்து வாங்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்புகிறோம். மறக்காமல் புதுசாக வரவங்க யாராக இருந்தாலும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல் நிறையா நம்ம சேனலில் நம்ம தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் ஒரு நல்ல ஒரு பயனுள்ள தகவலோடு மீண்டும் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.